நாம் ஏன் குளிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ நம்ம எழுப்புனா அதுக்கு விட சயின்டிஃபிக்கல் படி நம்ம உடம்பு உஷ்ணத்தை ரெகுலரேட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நாம் குளிக்கணும். ஆன்மீக விதிப்படி நாம் உறங்கி பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே ஒரு தீட்டு. அதாவது சிறிது நேரம் நம்ம இறந்து கிடக்கிறோம், அடுத்தால உயிர் வந்து எந்திரிக்கிறோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க. அதனால் இப்போ சில செட்டுகள் பாருங்கள், பெட்டை விட்டு எந்திரிக்கையிலே பாத்ரூம் போய் பல்ல தேய்ச்சி அப்படியே குளிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. அது ஒரு தீட்டு கழியுது. ரெண்டாவது, பெண்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் மாத விளக்குன்னு ஆகுறாங்க. அந்த இதை தூய்மைப்படுத்தவும் நாம் கண்டிப்பாக குளிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புலேருந்து எத்தனையோ விஷயங்கள் வெளியேறுது, எத்தனையோ கிருமிகள் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும்னா குளிக்கணும். அக்காலத்தில் இது போல் வியாதிகள் இருந்ததா? இல்லை. காரணம், அவங்க ஆன்மீகத்து கூட தன் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி தீட்டு தீட்டுன்னு ஒன்று ஒன்றுக்கு குளிச்சு எந்திரிச்சாங்க. வெளியே போயிட்டு வந்தால் கை காலை கழுவுனாங்க, முகம் கழுகுனாங்க, கை கழுகாமல் சாப்பிட உட்கார மாட்டாங்க. இப்படி அதனால தான் வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னார். அதனால் நாம் அந்த மாத விளக்கு நாள்களில் கண்டிப்பாக குளிக்கணும். குளித்தா நம்ம உடம்பு உஷ்ணத்தை சரி பண்ணுது, அதோட நம்ம உடம்புக்கு புத்துணர்வை கொடுக்குது. அந்த மாத விளக்கு நேரம் பாருங்கள், சொல்ல முடியாதபடி எங்கெல்லாமோ வலிக்கும். அதை பொறுத்துக்கிட்டு காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பூரா நல்ல வெது வெது வெண்ணி வச்சு குளிங்க. அந்த வலியெல்லாம் எங்கே போகும் தெரியாது, நமக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கும். அதுக்காகவே அக்காலத்தில் குளிங்க குளிங்கன்னு சொல்லி வச்சாங்க. இப்போ நாகரிக அவசரம் என்னமெல்லாமோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் குளிப்பே நம்ம வியாதிகள் பலவற்றை தீர்க்கக்கூடிய மருந்து. காய்ச்சல்னு ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் பாருங்கள், முதல்ல வெந்நீரில் குளிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். அதனால் நாம் குளிக்கணும். குளிக்கும்போது தான் நம்ம உடம்பு புத்துணர்வு பெறும். அதே மாதிரி இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம குளிக்கணும். ஏன்னா அந்த துக்கத்தை பார்த்து நம்ம மனசு ரொம்ப சோர்ந்திருக்கும். அந்த பாடியிலேருந்து பலவித நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வெளிவரலாம். அதையெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம வீடு வந்ததும் சில மாவட்டங்களில் வாசல்லையே பாத்ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிக்காக போயிட்டு வந்தால் உடனே குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாருங்கள், ஹாஸ்பிட்டல் போனாலும் வீட்டில் வந்து குளிக்கிற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது. ஏன்னா ஆஸ்பத்திரியில் பலவிதமான புலம்பல்களையும் வருத்தங்களையும் கிருமிகளையும் நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம மேலே நம்ம அறியாமலே ஒட்டியிருக்கலாம். அதையெல்லாம் நீக்கி நாம் சுத்தமாக ஹாஸ்பிட்டல் போனாலும் போயிட்டு வந்து நம்ம குளிக்கிற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது. குழந்தை பிறந்த வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான். ஏன்னா தீட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்மளாலேயே அந்த குழந்தைக்கு தீங்கு வரோன்னா அந்த குழந்தை பிறந்த வீட்டில் உள்ள தீட்டுனாலையும், ஏன்னா உடம்புலேருந்து எவ்வளவோ தீட்டுகள் கழிஞ்சிருக்கும், அந்த ஸ்மெல்ஸ் பரவி இருக்கும், அதையெல்லாம் சுத்தம் பண்ண நம்ம குளிச்சு எந்திரிச்சிட்டா அது ஒரு ஃப்ரெஷ்னஸ். சாவு பிறப்பு எல்லாத்துக்குமே குளிக்கணும். ஒரு இந்து சமூகத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு இரவு என்ன நெறி சடங்குன்னு சொல்லி செய்வாங்க. பெண் வந்து மாப்பிளைக்கு தண்ணி ஊற்றும், மாப்பிள்ளை வந்து பெண்ணு தலையில் தண்ணி ஊற்றுவார். இப்படி ரெண்டு பேரும் குளிக்கும்போது அவங்க மனசில் உற்சாகம் பீறிடும். அந்த அவங்க போகிற அந்த முதல் இரவு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக குளியில் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா இதுலேயும் நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க.
அதனால் நாம் அந்த குளிப்பை விட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளை சுற்றி எத்தனை வியாதிக, நம்ம நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியல, மூக்கில் ஒரு துணியை கட்டிட்டு நடமாட வேண்டியிருக்கு. அதனால் குளிக்கிறதுக்கு மாச்சலே படாதீங்க. எந்த ஒன்று கண்டாலும் உடனே வீட்டுக்கு வந்து குளித்து முழுக்கி சுத்தமாகிறது நமக்கு புத்துணர்வை தரும், எனர்ஜியை தூண்டும். அதனால் கண்டிப்பாக வெளியே போயிட்டு வந்தால் கைகால் முகம் கழுகி சுத்தம் பண்ணி, அதே மாதிரி தீட்டு வீடுகளுக்கு சென்றாலும் குளித்து முழுகி சுத்தம் பண்ணி பாசிட்டிவாக. நீர்நிலைகளில் குளிக்க போகிறதே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க தான். அதனால் நீங்கள் தவறாமல் குளிங்க. ஆகாரம் போல் குளிப்பும் நமக்கு முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஆனால் கல்யாணத்துக்கு போனால் வந்து குளிக்கக்கூடாது. இறப்பு, குழந்தை பேர், ஹாஸ்பிட்டல், மாதவிலக்கு, இந்த மாதிரி நேரங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் குளித்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உங்கள் உடல் நலத்தை பேணுங்க. நன்றி, வணக்கம்.